Hello, welcome back to your fashion channel. மறுபடியும் பாருங்கள், மற்ற கடையிலையும் பார்த்துட்டு இப்படியே மூவ் ஆகலாம். மற்ற அதே மாதிரி பழம் இந்த மாதிரி ஐட்டம் வைக்கிற கடைங்க. அப்புறம் வந்து பவுண்ட் ஸ்ட்ரெச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மினிமம் வந்து ஒரு பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு பவுண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். பவுண்ட் லேண்டுன்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நீங்கள் எதை போய் எடுத்தாலும் ஒரு பவுண்டு தான். அந்த மாதிரி தான் அவங்களுடைய சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது ஃப்ரூட்ஸ் பழக்கடைங்க. வயசானவர் கூட அவர் வந்து ரொம்ப சீரியஸாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து இப்போ ஃப்ளவர் பொக்கே, இந்த பாருங்கள் பொக்கேஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ரெண்டு ரெண்டு பவுண்டு, ஒரு பவுண்டு, இது மாதிரி பத்து பவுண்டு, இந்த மாதிரி ஃப்ளவர் ஷாப் இது. ஸ்ப்ரே இதெல்லாம் பாருங்கள், 10-5 pounds இந்த மாதிரி விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அழகாக இருக்காங்க, வெரி பியூட்டிஃபுல். ஓகே, சின்ன சின்ன அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு உள்ள செடிங்களெல்லாம் அந்த இங்கே இருக்குது. இதெல்லாம் கொண்டு போய் வீட்டில் இருந்தால் அழகாக வளர்க்கலாம். இந்த சின்ன இதெல்லாம் இப்போ சின்ன மரத்தில் வந்து எவ்வளோ பழம்லாம் பூத்து காய்ச்சிருக்கு பாருங்கள். சோலன்ட்ரம் அப்படிங்கிற மாதிரி எது ஒன்று ஏதோ இது அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இது வந்து உல்விச் ஸ்டேஷன். ஸோ இப்போ இங்கே போய் நம்ம நம்மளுடைய ஆயிஸ்டர் கார்டை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்னான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பஸ் பிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து சேரிட்டி ஷாப், அதாவது நம்மக்கிட்ட உபயோகம் இல்லாத பொருட்கள் எல்லாம் வந்து இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டோம்னா அவங்க சேல் பண்ணிவிட்டு ஹார்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குல்ல அந்த பேஷண்ட்டுகளுக்கு உள்ள இதுகளை வந்து நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இருப்பாங்க நகை கடைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட்ஸ் சமயத்தில் அடகு வைக்கிறாங்கள்ல அந்த மாதிரியெல்லாம் வந்து இதாகிடுச்சின்னா வாங்காமல் திருப்பாம விட்டவங்களுக்கு இங்கே வந்து சேல்ஸ் இருக்கும். அது இது வந்து சாப்பாட்டுக்கு, இது பர்கர் அந்த மாதிரி ஐட்டங்க. இதுக்கு பேர் கிரெக்ஸ்னு பேர். நிறைய எக்கு வச்சு அந்த மாதிரி சில ஐட்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஒரு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து நார்த் வெஸ்ட் பேங்க், பக்கத்தில் பூட்ஸ் மெடிக்கல் ஷாப், இது ஹாலிஃபாக்ஸ். இது பண்ணுங்க, இதான் வந்து அந்த சேரிட்டி பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இங்கே வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சேரிட்டியில் கொடுத்துட்டு நம்ம போய் உள்ளர வாங்குறோன்னா வாங்கலாம். நம்ம உள்ளர ஜஸ்ட் போய் பார்த்தா சீப்பராக இருக்கு. ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து ஷூஸு, இந்த மாதிரி இதெல்லாமே வேலை எல்லாம் யூஸ் பண்ண ஐட்டம்லாம் தான் இருக்கும் எல்லாமே. அதுங்களா வந்து வாங்குறவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஷூஸு, ஜாக்கெட்ஸு, க்ளவுஸஸ், புக்ஸு, அதே மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுது. இது எல்லாமே புக்ஸு, நிறைய இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும், டாய்ஸ் இதெல்லாம். இது விலை கம்மியான 10 pounds வெளியில் வாங்குறதுனா இங்கே 5 pounds 6 pounds அப்படி வாங்கலாம். வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு அந்த அது வந்து சேரிட்டிக்கு மாதிரி போயிடும் அவங்களுக்கு. தே ஆர் ஹெல்பிங் பீப்புள்ஸ். பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள். சாரி, ஷூஸ் அதே மாதிரி இது எல்லாமே வந்து யூஸ் பண்ண ஐட்டங்க எல்லாமே. இது சின்ன ஒரு கடைத்தடு மாதிரி இருக்குது. ஹாலிஃபாக்ஸுங்கிறது வந்து ஒரு பேங்க்கு. அப்புறம் வேறு என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். இது நார்மலாக இந்த மாதிரி கடை இது வந்து ஹை ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே பெஞ்சஸ் இருக்கும், நம்ம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து சிகரெட் குடிச்சிட்டு போ கீழே போடாத அளவுக்கு இப்போ வைக்கிறதுக்கு உள்ளது பாக்ஸ், இது லிட்டர் லிட்டர் போடுறது. இது இது மாதிரி நம்ம உள்ளே வைக்கலாம் பாருங்கள். இது எந்தனா ராயல் க்ரீன்விச் பாரோ. பாரோன்றது வந்து கார்பரேஷன் மாதிரி, நம்ம ஊரில் கார்பரேஷனுக்குள்ளே அந்த மாதிரி.
அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு இந்த ஏரியா. சில்க் சிட்டி இது அதேமாதிரி நம்ம நம்ம ஊருக்காரங்க இல்லாட்டி பங்களாதேஷ்காரங்க இருப்பாங்க, இதை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல்ஸு, ஃபுட் ஸ்டெப்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம், வீட்டுக்குள்ளே தேவையான உபகரணங்கள் எல்லாமே விற்கிறாங்க. சாரி, அதே மாதிரி ஹோம் ஸ்டோர்னு இருக்குது, வாரன் ஜீம்ஸ், வைப வைப் மேரி வித் லவ், அது வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி சீப்பராக விற்கிறது எல்லாமே, ரெண்டு பவுண்டு ஒரு பவுண்டு அந்த மாதிரி விற்கிற சில கடைங்க இருக்குது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் வரேன். பாய்.